கிரைமியாவை ரஷ்யாவுடன் இணைக்கும் பாலத்தின் மீது தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் பாலத்தின் ஒரு பகுதியில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட்டிருப்பதாக ரஷ்யா அறிவித்துள்ளது. கிழக்கு ஐரோப்பியாவில் உள்ள தீபகற்பம்தான் கிரைமியா. கருங்கடலால் சூழப்பட்டிருக்கும் கிரைமியாவில் ஏறத்தாழ 25 லட்சம் பேர் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களில் பெரும்பாலானோர் பூர்வீக ரஷ்யர்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க அளவில் உக்ரைனியர்கள் ஆவர். 2014 உக்ரைன் வசமிருந்த கிரைமியா பகுதிகளை ரஷ்யா அதிரடியாக இராணுவ கட்டுப்பாட்டில் தன்னுடன் இணைத்துக் கொண்டது. எனினும் இதனை மேற்கத்திய நாடுகள் இன்று வரை அங்கீகரிக்கவில்லை. அதன் பின்னர் ரஷ்யாவையும் கிரைமியாவையும் தரை மற்றும் ரயில் மூலம் இணைக்கும் வகையில் சுமார் 30,000 கோடி ரூபாய் செலவில் 19 கிலோமீட்டர் தூரத்திற்கு ரஷ்யா பாலம் கட்டியது. உங்க கிரெடிட் ஸ்கோர் கம்மியா இருந்தா பேங்க் கடன் விடுங்க, கல்யாணத்துக்கு பொண்ணு கூட கொடுக்க மாட்டாங்க. கிரெடிட் ஸ்கோரை இம்ப்ரூவ் பண்ணணுமா? ஃப்ரீடம் ஆப்ப உடனே டவுன்லோட் பண்ணுங்க. இத்தகைய சூழலில் யுக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் நடந்து வரும் நேரத்தில் பிரம்மாண்டமான பாலமானது லாரி மூலம் வெடிகுண்டு வைத்து தகர்க்கப்பட்டது. இந்த பாலத்தின் ஒரு பகுதியானது தீப்பற்றி சேதமடைந்தது. மேலும் இந்த தாக்குதலில் காரில் பயணித்த 3 பேர் உயிரிழந்தனர். மேலும் பாலத்தில் சென்று கொண்டிருந்த சரக்கு ரயிலின் எண்ணெய் பெட்டிகளும் சேதமடைந்தன. இந்த பாலமானது யுக்ரைன் மீதான ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு முக்கிய விநியோக பாதையாக கருதப்படுகிறது. இதனால் தாக்குதல் குறித்து விசாரணை நடத்துவதற்கும் பாலத்திற்கு உச்சக்கட்ட பாதுகாப்பு வழங்குவதற்கும் அதிபர் புட்டின் உத்தரவிட்டுள்ளார். இந்த தாக்குதல் குறித்து யுக்ரைன் எதுவும் கருத்து தெரிவிக்கவில்லை என்றாலும் யுக்ரைன் அதிபருக்கான ஆலோசகர் பொஜோலியாக் பதிவிட்டுள்ள ட்விட்டர் குறிப்பில் கிரைமியா பாலம் வெறும் தொடக்கம்தான் என்று மறைமுகமாக எச்சரித்துள்ளார். இதனிடையே பாலத்தின் ஒரு பகுதியில் மீண்டும் போக்குவரத்து தொடங்கப்பட்டுள்ளதாக ரஷ்ய வெளியுறவுத்துறை தெரிவித்துள்ளது.